யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் சன்ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் சன்ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும்

அதற்கான தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் the one and only historical hat-trick success astrologer has now moved to penta success astrologer in india jodita tan be a watcher to avoid sinner in your life முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட இது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும் விருச்சிக ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காலம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை இத்துடன் சனி பெயர்ச்சி பலன்கள் சனி செவ்வாய் செயற்கை பலன்கள் குரு பகவான் அதிசார பலன்கள் சனி வக்ர பலன்கள் குரு வக்ர பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மகர குரு பெயர்ச்சி பலன்கள் ஆக இந்த ஏழு நிலைகளில் மேற்குறிப்பிட்ட ஓராண்டில் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகும் பலா பலன்களை கூறுகிறார் குருஜி அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய நண்பர்களே அன்பில் நான் தற்போது ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ஒரு வருட காலத்திற்கு ஏற்படக்கூடிய பலாப்பலம் இந்த ராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன் காலம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒரு வருட காலம் ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை இந்த ஆங்கில புத்தாண்டு காலம் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களில் உங்கள் சுயஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு பலம் பெற்ற கேந்திர திரிகோணாதிபதிகளின் திசையில் நடைமுறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் மாத தேவைக்கு அதிகமாக சேமிக்கும் அளவுக்கு பலம் உங்களின் தொழில் உத்தியோகம் மூலம் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்கள் முயற்சியின் வழியில் பணம் கிடைக்கும் இது முதல் தரமான ஜாதக நிலை இரண்டாவது ஜாதக நிலை உங்கள் லக்னத்திற்கு பலவீனம் பெற்ற கேந்திர திரிகோணாதிபதியின் திசைகள் நடைமுறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் மாத தேவைக்கு ஏற்ப அது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் சுய தொழில்களின் மூலம் அல்லது ஏதோ ஒரு வகை முயற்சியின் வழியில் பணம் கிடைக்கப்பெறும் மூன்றாவது ஜாதக நிலை உங்கள் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணாதிபதியின் சாரம் பார்வை சேர்க்கை அல்லது ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம் பெற்று திசைகள் தற்போது நடைமுறையில் இருப்பவர்களுக்கு தேவைக்கு குறைவாக பணம் நீங்கள் செய்யும் உத்தியோகம் தொழில்களின் மூலம் வரும் நான்காவது ஜாதக நிலை உங்கள் லக்ன சுவர்கள் சம்பந்தமே இல்லாமலும் தன கர்ம லாபாதிபதியின் சம்பந்தமும் இல்லாமலும் தற்போதைய நடைமுறையில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய திசைகள் நடைமுறையில் இருந்தால் சொல்லப்படும் நற்பலன்கள் எதுவுமே நடைபெறாமல் சென்றுவிடும் பார்க்கின்ற உங்கள் பார்வை கோணத்தில்தான் பழுதே தவிர ஜோதிடத்தில் பழுதில்லை ஏனென்றால் ஜோதிடம் என்பது பஞ்சபூதத்தின் அங்கங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் இயற்கையின் செயலாற்றலே தவிர வேறில்லை ஆகையால் ஜோதிடம் என்னும் இயற்கையின் செயலாற்றலில் தவறிருக்க சாத்தியமில்லை தனி மனிதர்களின் பல்லாயிரம் பிறவிகளில் செய்த பூர்வ புண்ணியம் என்னும் நல்வினை தீவினை தான் ஒரு தனி மனிதனின் ஜாதக யோகங்களை நிர்ணயித்து திசா புத்தி கோச்சாரத்தில் அனுபவிக்க செய்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தீவினையை கலைந்து நல்வினையை பெருக்கிக் கொண்டால் தன்னிறைவான பொருளோடு கூடிய அருளையும் பெறலாம் என கூறி இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்களை நல்லவிதமாக பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை ஒன் ஒன்றியமுக்கு கண்டியாலகனும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கும்பராசி சதய நட்சத்திரம் அந்த ஆவிட ரக்னத்துக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஐந்து கிரகம் சூரியன் சனி குரு புதன் கேது ஐந்தில் சுக்கரன் ஆறில் சந்திரன் பத்தில் ராகு குலிகன் இப்படி ஆரம்பிக்கிறது இது உங்கள் ராசிக்கு என்ன விதமான பலாபலம் ஏற்படுத்தப் போகும் என்பதை சொல்கின்றேன் நியூமராலஜி ரீதியாக சொல்கின்றேன் ஆக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதை கூட்டினால் வருவதோ ஆறு ஆனால் ஒன்றாந்தேதிக்கு பார்க்கக்கூடாது எல்லா வருஷமும் வந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ஒன்றாந்தேதி தான் பறக்கும் அது பார்க்கக்கூடாது ஆனால் அந்த விதி எண்ணுக்கு பார்க்கணும் அது மாறும் ஆறு என்பது சுக்கரன் உங்கள் ராசியோ வந்து விருட்சிக்கும் அதுக்கு நேர் ஏழாம் இடம் என்பது உங்கள் எதிர்பாரிடம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆக எதிர் பாலினத்திற்குள் ஒரு நல்ல நட்புறவு வசியம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு நியூமராலஜியாக வந்திருக்கிறது இந்த ஆறு ஆனால் இந்த விருச்சிகாராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமண வாய்ப்பு ஏற்படும் யாரெல்லாம் அந்த சுக்கராதிக்கத்தில் பிறந்திருக்கிறார்களோ சுக்கரனுடைய எண்ணியலான ஆறாம் நம்பர் பதினைஞ்சாம் நம்பர் இருபத்தி நாலாம் நம்பர் அந்த ஆறு அஞ்சு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும் அடுத்தது ஹீப்ரூ பிரி நியூராலஜி என்று ஒன்று உண்டு அதன்படி பார்த்தால் பிரமிடு ஷேப்புக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது கொண்டு வரும்போது அதற்கு வரக்கூடிய இரண்டு நம்பர் தான் ஹீப்ரூ நம்பர்னு சொல்றோம் அதுதான் ஹீப்ரூ என்பது ஒரு ஜாதியினர் கண்டுபிடித்தார் அதை இந்தியாவில் இன்வென்ட் செய்தது நான் தான் இதை பற்றி என்னுடைய அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நியூராலஜி பதவியிலே பிளேலிஸ்டில் போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் இல்லை என்றால் அதை பற்றி பேசல தனி சப்ஜெக்ட் ஆகிடும் இப்போ அதன்படி பத்தொன்பது வருவதால் யாரெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் பத்தாம் தேதி பிறந்தவர்கள் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான அதிகாரத்தை தந்து அதில் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் இது ஒரு நியூரலஜி பலன் முடிந்தது இப்போ அடுத்ததாக இந்த ஒரு வருட காலத்திலே சில முக்கிய கிரக நிகழ்வுகள் ஏற்படுகிறது அதன்படி உங்களுக்கு என்ன பலன் என்று சொல்லிவிடுகிறேன் ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவான் அங்கே இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவருடைய பார்வை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் விழுகிறது எட்டாம் இடத்தில் விழுகிறது பிறகு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தில் விழுகிறது அதனால் கடன் பெற்று கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய பலன் ஏற்கனவே இருக்கிறது இப்பொழுது இந்த ஏழு கிரக பயிற்சிகளால் என்ன நன்மை அதையும் சொல்லிவிடுகின்றேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களும் அன்பிகளும் முதலில் சனிப்பயிற்சி ஏற்படுகிறது காலம் இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்றாம் தேதி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆக இரண்டாம் இடத்தில் இதுவரையில் அமர்ந்து இருந்த ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு முடிவுக்கு வருகிறது நன்மை தானுங்க அழகாக மூணாமிடத்தில் போய் உட்காறாரு தைரிய வீரிய பராக்கிரமம் இது வரையில் யாரெல்லாம் உங்களை ஏழனமாக பேசுனாங்களா அத்தனை பேர்கிட்டே விரல் விட்டு எழ்கிறக்கூடிய எல்லோரும் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க அடுத்த மூணு வருஷம் அந்த காலத்தை சொல்லிட்டேன் ரெண்டாவதாக உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது முதல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வரை இது இரண்டாவது நிலை இது உங்களுடைய சகோதரர்களுக்கு அடிபடலாம் உங்களுக்கு சகோதர சண்டைகள் வரலாம் உங்கள் வந்து நலத்தில் காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ஆப்ரேஷன் சில பேர் நடக்கலாம் அதனால் அதில் வி விழிப்புணர்வோடு இருங்கள் தக்க தேவியஞ்சி சொல்லி உங்கள் ஜாதத்தை காண்பித்து பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் அதுதான் இந்த இரண்டாம் நிலையான சனி செவ்வாய் மகர செவ்வாய் சேர்க்கை ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் தான் விபத்துகளுக்கும் கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்துக்கும் அதிபதிகள் அதனால் எச்சரிக்கை தேவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது நிலை குரு அதிச்சாரம் அந்த அதிச்சாரத்தால் எனக்கு என்னங்க பலன் நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் கேட்டது தாங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டாங்க நான் என்னங்க பண்ண வருது அதுதான் அடிப்படை விதியை மாற்ற முடியாது இல்லைங்க காலையில் ஆறு மணிக்கு தான் சூரிய உதிக்கும் அதுக்காக உங்களுக்காக சாய்ந்தரம் ஆறு மணிக்கு உதவி சொல்ல முடியுமா முடியாது இல்லை அந்த மாதிரி தான் இது விதி அடிப்படை ஜோ அடிப்படை இயற்கை விதி ஆக இந்த குரு பகவானாகப்பட்டவர் இரண்டாம் இடத்தில் இருந்தவர் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துரியோதன் படை மாண்டது என்ற இடத்துக்கு போகிறார் அப்போ என் படை மாண்டடுமாங்கன்னா மாண்டடுந்தான் அதனால் எச்சரிக்கை தேவை அதுக்கு தானே முன்னாடியே பலன் இருக்கோம் ஆக அது எப்போன்னு கேட்குறீங்களா குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் என் உலகளாவை ஜோதிட நண்பர்களும் அன்பிகளும் இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆனால் தக்க தெய்வங்க சோதனும் உங்கள் ஜாதத்தை காண்பித்து பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் அடுத்தது நான்காம் நிலை என்னது சனி வக்ர நிலை ஆக சனி மூணில் இருந்து வக்ரம் பெறும்போது இப்போதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழரை நாட்டு சனியில் செய்யாத கொடுமையை இப்போது செய்துவிடும் 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 இதை நான் ஏற்கனவே துளாராசிக்கு சொல்லி நூறு சதவீதம் அளித்திருக்கிறது கமெண்ட்களை போய் பாருங்கள் பிறகு நான் வந்து உங்களுக்கு சொல்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் தான் அந்த ராசிக்கு அடுத்த ராசி அப்படிப்பட்ட ஏழரை நாட்டில் செய்யாத கொடுமையே செய்ய காத்திருக்கும் அதனால் உங்களுடைய சகோதர வர்க்கத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் யாருக்கு அந்த நேரத்தில் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாசனி ஓடுகிறதோ அவங்களே தட்டும் உங்களுக்கு என்ன உங்களுக்கே கூட தட்டிடும் அந்த ஊழலை எதுன்றது உங்கள் குடும்ப ஜாதகத்தையே ஒரு தக்க வாக்குபலம் பலம் உள்ள ஜோதிட ஞானம் பெற்ற ஜோதிட தெய்வீஞரிடம் தெய்வஞ்சர்னாக்கா தெய்வம் உரைப்பதை கேட்டு உரைப்பவர் என்று பெயர் அவரிடம் கொடுத்து காண்பித்துக் கொள்ளுங்கள் அந்த சனி வகர காலம் ஒரு தட்டு தட்டும் உங்களை பொருளாதாரத்திலும் தட்டும் உடல்நலத்திலும் தட்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல்நலத்தையும் தட்டும் அந்த காலம் சொல்கின்றேன் பன்னிரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தொன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரை அடுத்ததாக ஐந்தாம் நிலை குரு வக்ரநிலை அது வந்து பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரை இந்த குரு என்பது மூன்றாம் இடத்திலிருந்து துருவன் படை மாண்டதிலிருந்து வக்ரம் பெறுவதால் அந்த படை மீண்டும் நிமிரக்கூடிய படை வக்ரம் இது நல்லது ஆறாவது நிலை என்பது என்னவென்றால் கேது பாம்பு கிரகங்கள் இவ்வளவு நாள் வாக்குகளை வந்து கேதுவும் எட்டில் வந்து ராகும் உட்காந்துக்கிட்டு உங்கள் வாயை திறந்தாலே பொய் பொய்யாக பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த பொய்த்தனம் போக போகுது கேது ரெண்டில் இருந்தாலே பொய்யன் அந்த கேது இப்போ எங்கே போகிறாரு அவர் ராகு வந்து ரிஷபத்துக்குறாரு இவர் தலையில் போய் வந்து பாம்பு உட்காறார் அதனால் சில பேருக்கு ஹெல்த் டிசார்டரையும் கொடுக்கும் ஏழாம் இடம் மனைவிக்கு ஹெல்த் டிசார்டர் கொடுக்கும் சில பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளோடு கொடுக்கும் ஏழாம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்தாங்க நிலையற்ற தன்மை அந்த மனைவியுடைய மனசில் ஏற்படும் அதனால் அதில் எச்சரிக்கை அது எப்போன்னு கேட்குறீங்களா குறிப்பிடத்துக்குங்க இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அடுத்தது ஏழாம் நிலை குரு பயிற்சி காலம் இவ்வளவு நாள் அழகாக தனஸ்தானத்தை உட்காந்துட்டு ஏதோ மாத தேவைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ மூணாம் இடத்துல போய் துரியோதன படை மாண்டதுக்கு போகிறார் அதனால் விழிப்புணர்வு தேவை 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 உங்கள் அடிப்படை ஜாதத்தில் வந்து தசா பகுதி பலமாக இருந்தால் தப்பிப்பீர்கள் இல்லை என்றால் உங்கள் படை மாண்டு விடும் என்றால் இதுவரையில் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் உங்கள் கைவிட்டு போகலாம் அப்படிப்பட்ட நேரம் அதனால் எச்சரிக்கையாக இருந்து ஜாதகத்தை தக்க தெய்வங்கியை காண்பித்து பரிகாரம் மேற்கொண்டு உங்களை அதற்கு தான் இந்த தேதியில் குறிப்பிடப்படுகிறது அது பத்தொம்போது குறுப்பயிற்சி அதாவது தனுசிலிருந்து மகர பயிற்சி உங்களுக்கு துரியோதன பான் மாண்டது துரியோதனின் படை மாண்டது என்கின்ற அந்த இடத்திற்கு போகிறது அந்த நேரம் உங்களுக்கு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆக இதுவரையில் நான் உங்களுக்கு ஏழு நிலைகளில் இந்த ஒரு ஆண்டுகளுக்கு ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பற்றியும் அதிச்சாரத்தை பற்றியும் கூறினேன் பிறகு உங்களுக்கு நியூமனாலஜி ரீதியாக பலன் கூறினேன் பிறகு ஆருட ரீதியாக இந்த ஆங் ஆங்கில புத்தாண்டு பிறகு மாவுட ரீதியாகவும் கூறினேன் ஆக இது இந்த பதிவின் கடைசியில் இதை வந்து மாநிலத்தில் தரப்பட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்தந்த நேர காலத்திற்கு நீங்கள் உங்களை தற்காத்து கொண்டு நீங்கள் மற்றவர்களையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் ஆக இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான ராசி என்பவர்களுக்கான பலாபரங்கள் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு